திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி பகுதியில் அரசு மருத்துவமனையில் நேற்று மழைநீர் சூழ்ந்ததை ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பானதைத் தொடர்ந்து மழைநீர் செல்ல அங்கிருக்கும் வீடுகளை வருவாய்த்துறையினர் ஆக்கிரமிப்புகளை அகற்றி வருகின்றனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சுமன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுமன், விரிவான தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி பகுதியில் உட்பட்ட நூருல்லாப்பேட்டை, கோவிந்தாபுரம், கணவாய்புதூர் ஆகிய பகுதிகள் அமைந்துள்ளது. குறிப்பாக அந்த கணவாய்புதூர் பகுதியில் 90 ஏக்கர் பரப்பளவில் அதான ஒரு ஏரி அமைந்துள்ளது. இந்த ஏரியிலிருந்துதான் 13 அடி உள்ள அந்த கால்வாயிலிருந்து தண்ணீர் செல்லக்கூடிய ஒரு சூழல் இருந்தது. இந்த சூழலில் அங்கே உள்ள பல்வேறு நபர்கள் தொடர்ச்சியாக அந்த கால்வாய்களை ஆக்கிரமித்து தொடர்ச்சியாக வீடுகளை கட்டி வாழ்ந்து வந்தனர். இந்த நிலையில் தொடர்ச்சியான மழை காரணமாக அப்பகுதியில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில் நேற்று முழுவதுமே மழை நீரானது சூழ்ந்தது. இதனால் பெரும் அந்த சிகிச்சைக்கு வருகின்ற பொதுமக்கள் பெரும் அவதிக்குள்ளானர். இது சம்பந்தமாக ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி மூலமாக நாம் செய்தி வெளியிட்டிருந்தோம். ஆக்கிரமிப்புகளை அகற்றினால் மட்டுமே இது போன்ற நிகழ்வுகள் நடக்காமல் இருக்க தண்ணீர் செல்ல முடியும் என்று ஒரு செய்தியை நாம் வெளியிட்டிருந்தோம். அது தொடர்பாக வருவாய்த்துறையினர் மற்றும் காவல்துறையினர், நகராட்சி ஆணையாளர் மூலம் 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணிகளோடு தற்பொழுது அங்குள்ள இருக்கக்கூடிய 48 வீடுகள் அகற்றும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அதே போல் அங்கு இருந்த அங்கன்வாடி மையத்தையும் அகற்றும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி சுமன்.